அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை கிருவி. இது நம்ம மாஸ் மூவி ரிவ்யூ நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மாஸ் மூவி ரிவ்யூ நிகழ்ச்சியில் எந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ஜாக் ஸ்னைடர் இயக்கி HBO மேக்ஸில் ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட்டை பற்றி தான் பார்க்க போறோம். ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட். இதற்கும் ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக்கோட ஒரு முழுமையான கதை தான் இந்த ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட். இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, வேற்றுக்கிரகவாசிகள் இந்த பூமியை தாக்க வராங்க. அந்த வேற்றுக்கிரகவாசியிலேருந்து இந்த பூமியை காப்பாற்றி இந்த வேற்றுக்கிரகவாசியை அவங்க கிரகத்துக்கு அனுப்பிக்கிற இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தின்படி மூணு மதர் பாக்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஒரு மதர் பாக்ஸ் அட்லாண்டாவின் கடலுக்கடியிலையும், இன்னொரு மதர் பாக்ஸ் அமேசானியாவிலும், மற்றும் மூணாவது மதர் பாக்ஸ் கௌதம் சிட்டிலையும் இருக்கு. இந்த மூணு மதர் பாக்ஸுக்கே மூன்று வெவ்வேறு இடங்களை சேர்ந்த சூப்பர் ஹீரோ பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மூணு மதர் பாக்ஸையும் ஒன் பை ஒன்னா ஸ்டெபன் உல்ஃப் என்னும் ஏலியன் கேரக்டர் அந்தந்த இடத்தில் இருக்கும் பாதுகாவலர்களை கொன்று அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்து தன்னோட பாஸ் ஆன டார்க் சைட்டை ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா மதர் பாக்ஸையும் கலெக்ட் பண்ண ஒவ்வொரு தேச மக்களையும் கொண்டு குவிக்கிறாரு. அதன்படி அமேசானியா என்னும் தீவை அழித்து அங்க இருக்க மதர் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. பின் அட்லாண்டா கடலுக்கடியில் உள்ள ஒரு நகரத்தில் பாதுகாக்கப்படும் மதர் பாக்ஸ் இருக்கும் பாதுகாவலரை கொன்று எடுத்துட்டு வர்றாரு. இரண்டு மதர் பாக்ஸையும் சேர்த்த பின்னாடி மூணாவது மதர் பாக்ஸ தேடிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது மதர் பாக்ஸ் ஆனது கௌதம் சிட்டியில தான் இருக்கு. ஆனா கௌதம் சிட்டியில இருக்கிறது அந்த வில்லனுக்கு தெரியல. அந்த மூணாவது மதர் பாக்ஸை தேடி ஸ்டெபன் வுல்ஃப் என்னும் கேரக்டர் கௌதம் சிட்டி ஃபுல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த மூணு மதர் பாக்ஸை இணைப்பதன் மூலம் டார்க் சைட் என்னும் கொடிய வில்லன் தன்னோட இருள் ஆட்சியை பூமியில நிலைநாட்ட முயற்சி செய்யறான். பின் அந்த வில்லனை அழிக்க நம்ம ஹீரோக்களான பேட்மேனும் ஒண்டர் உமனும் அந்த வில்லனை எதிர்க்க தனக்கு ஒரு டீமை ரெடி பண்றாங்க. படத்தில் பேட்மேனா இருக்கும் ப்ரூஸ் வெயின் உங்களுக்கு கிடைத்த தகவலையும் மாதிரி விசித்திரமான பவர் இருக்க சிலரையும் கண்டுபிடிக்கிறாரு. அவர்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி ஒரு வில்லன் அழிக்கணும், நம்மளா ஒரு டீம் உருவாக்கணும், நீங்க எங்க டீம்ல சேர்ந்துக்கிறீங்களோ ஒவ்வொருத்தரா போய் கேட்கறாரு. இந்த பிளாக்மேனோட அழைப்பை ஏற்று அக்வாமேன், சைபார்க், பிளாஷ் ஆகிய மூவரும் இந்த பிளாக்மேனோட டீம்ல சேர்றாங்க. மூவரும் சேர்ந்த பின்னாடி பிளாக்மேனோட டீம்ல மொத்தமா அஞ்சு பேர் இடம் பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த அஞ்சு பேர் பத்தாது, அந்த எதிரியை அழிக்க சூப்பர் மேனும் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்றாங்க. இறந்து போன சூப்பர் மேனை தங்ககிட்ட இருக்க ஒரு மதர் பாக்ஸ் வச்சு உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. உயிர் பிழைத்த சூப்பர் மேன் அஞ்சு பேரையும் எதிரியா பார்த்து அந்த ஐந்து பேரையும் எதிரியா பாக்குறாரு. அந்த ஐந்து பேரிடம் சண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் அழிக்க நினைக்கிறாரு சூப்பர் மேன். சூப்பர் மேனோட காதலி அந்த இடத்துக்கு வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இல்ல இல்ல, சூப்பர் மேன் அவங்களோட காதலியை கூப்பிட்டு போறாரு. சூப்பர் மேனை உயிர் பிழைக்க வைப்பதற்காக மதர் பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ண அந்த மதர் பாக்ஸ் இருந்து போன சிக்னல் ஸ்டெபன் வுல்ஃப் மற்றும் டார்க் சைடுக்கு தெரிஞ்சு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூணாவது மதர் பாக்ஸை எடுக்க வராரு ஸ்டெபன் வுல்ஃப். அந்த மூணாவது மதர் பாக்ஸையும் ஸ்டெபன் வுல்ஃப் கனெக்ட் பண்ணிட்டு மூணையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பாக்குறாரு ஸ்டெபன் வுல்ஃப். படி மூணு மதர் பாக்ஸையும் ஒன்றிணைப்பதன் மூலம் இருள் ராஜ்யத்தை பூமியில நடத்துவதற்கான வேலைகள் ஒன்னொன்னா நடைபெறுது. இந்த பூமி இருள் சக்தியோட ராஜ்யத்துக்கு கீழே வந்துரும்னு, இருள் ராஜ்யத்துக்கு கீழே வரக்கூடாதுன்றதுக்காக பேட்மேன், வண்டர் உமன், பிளாஷ், அக்வாமேன் மற்றும் சைபாட் ஐவரும் சேர்ந்து அந்த இணைப்பை வந்து தடுக்கிறாங்க. இதுல ஸ்கைபார்க்க தவிர மித்த நாலு பேரும் ஸ்டெபன் வுல்ஃப் கூட சண்டை போட ஸ்கைபார்க் அந்த மூணு மதர் பாக்ஸையும் இணையோட தடுக்கிறாரு. பின் ஸ்கைபார்க் அந்த மூணையும் பிரிக்கும் நேரத்தில் ஸ்டெபன் வுல்ஃப் மித்த இருக்க நாலு பேர்த்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இவர் அழிக்க வர்றாரு. ஸ்கைபார்க்க அழிக்க வந்த ஸ்டெபன் வுல்ஃப் கையில இருக்க கோடாளி மூலம் ஸ்கைபார்க் அழிக்க பாக்குறாரு. அழிக்க முயற்சிக்கும் ஒரு இடையில வர்றாரு சூப்பர்மேன். ஸ்டெபன் வுல்ஃப் அவசரத்துக்கு அடிக்க மித்த இருக்க நாலு பேரும் டாக் டீம் போட்டு அவர் அடிச்சு விழுத்து ஆள காலி பண்ணி அரகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மூணு மதர் பாக்ஸும் கரெக்டான நேரத்துல ஒன்றிணையாதன் மூலம் டார்க் சைட்டால பூமிக்குள்ள வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏன் வர முடியலனா, டார்க் சைட் இந்த படத்துல வெளியே வந்துட்டாருன்னா அதோட படம் முடிஞ்சிடும், அப்புறம் அடுத்த பார்ட் எடுக்க முடியாது. காரணத்துல வச்சு என்னமோ தெரியல, என்னோட என்ட்ரன்ஸ் போர்ட்டல் அறகுறையா திறந்தா வரமாட்டேன், முழுசா திறந்திருந்தா தான் வருவேன் கூப்பிச்சுக்கிட்டு திரும்பிட்டு போயிறாரு டார்க் சைட். பின் வில்லன் அழைச்ச பின்னாடி என்ன பண்ணாங்க, வில்லன் அழைச்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க வாழ்க்கைய பக்கம் போயிட்டாங்க. இந்த பாட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறாரு ஜாக் ஸ்னைடர். பணம் முடியும் போது மார்டின் மேன் ஹண்டர் வந்து பிளாக்மேன் வீட்டுக்கிட்ட வந்து சொல்றாரு, டார்க் சைட்டோட போர் இன்னும் முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது, இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தாமான்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதன் மூலியமா அடுத்த பாட்டில் டார்க் சைட் பூமிக்கு வருவாரா, இல்ல நம்ம மக்கள் எல்லாம் அவஞ்சர் மாதிரி அங்க போவாங்களான்னு பாக்கலாம். ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட்டுக்கும் இதற்கு முன் வந்த ஜஸ்டிஸ் லீக்கும் என்ன வித்தியாசங்கள் பார்த்தோம்னா, ஜார்ஜ் வில்டனோட ஜஸ்டிஸ் லீக்ல சூப்பர்மேன் உயிர் பெற்ற பின்னாடி சூப்பர்மேன் அவரோட டிஃபால்ட் டிரெஸ் ஆன ரெட் மற்றும் ப்ளூ கலந்த சூப்பர்மேன் சூட்லயே வராரு. ஆனா அதுவே ஜாக் ஸ்னைடர் கட்டில என்ன வராருன்னு பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூப்பர்மேனாவே வராரு. இது போக பழைய படத்துல எதனால எப்படி அந்த மதர் பாக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்துல அந்த மதர் பாக்ஸுக்கு ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய படத்தோட இந்த படத்தில் நிறைய டீட்டெயிலிங்குமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா,
பேட்மேன் எப்படி வந்தாரு, சூப்பர்மேன் எப்படி வந்தாரு, வண்டர் வுமன் எப்படி வந்தாங்க, சைபாட் எப்படி வந்தாரு, ஃபிளாஷ் எப்படி வந்தாரு தெரிஞ்சா போதும். அதனால அவங்க ஒன்றிணைகிறாங்கன்றதை இந்த படத்திலேயே சொல்லியிருக்காரு. ஜாக் ஸ்னைடர் பாக்குறவங்களுக்கு புரியணும்னு இந்த படல மணி நேரத்தை பார்ட் பார்ட் டு பார்ட்டா சப்கேட்டிங் போட்டு புரியுற மாதிரி காமிச்சிருக்காரு. இந்த ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட்டுக்கு மாஸ்க் மூவி ரிவ்யூ கொடுக்கிற மார்க்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 5-4 மதிப்பெண்கள். எதனால 4 மதிப்பெண்ணு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1 மார்க்ன்ற விதம், 4 மணி நேரத்திற்கு 4 மார்க். மேலும் இது போன்ற இன்னொரு மூவி ரிவ்யூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.